தினாளிலும் ஆண்டுடைய வார்த்தையில் எபிரேயர் 15 அதிகாரம் முதல் வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பேரே விசுவாசிகள், பிலீவர்ஸ். அதனால விசுவாசம் என்கிற வார்த்தை நமக்கு புதிதான வார்த்தை அல்ல. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை ஆரம்பிப்பதே விசுவாசத்தில்தான். ஆனால் இந்த எப்ரிய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், விசுவாசம் என்பது நாம் நம்புகிற காரியத்தின் உறுதி, காணப்படாத காரியத்தின் ஒரு நிச்சயம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்வேன் என்றால், அதிகமாக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிப்பேன், ஆனால் விசுவாசம் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அதிகமாய் ஜெபித்து விட்டு ஆனால் விசுவாசிப்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஏன்? சூழ்நிலை, பிரச்சனைகள் பார்த்த உடனே ஒரு கலக்கம், இப்படி நடக்குமா, இது சாத்தியமா? ஆனால் ஜெபிப்பது எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஆண்டவரை பார்த்து. அதே வேளையில் இருதயத்தில் குழப்பம் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஜெபமும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைந்து இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லை. பொதுவாக சொல்வார்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஜெபத்திற்கு பஞ்சம் இல்லை, ஆனால் விசுவாசத்திற்கு தான் பஞ்சம். நீங்க கூட கேட்டிருப்பீங்க, அநேக ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு வயதான தாயார், ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர்கள், அவர்கள் வேதத்தை நன்றாக படிக்கிறவர்கள். ஒரு நாள் மார்க் 15:24 எவனாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது நடக்கும் அப்படின்ற வசனத்தை வாசிச்ச நேரம் அவங்களுக்கு திடீரென்று ஒரு நினைவு. அவர்கள் வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு எதிராக ஒரு சின்ன மலை, சின்ன பாறை தான், பெருசா இருக்குது. அதை பார்த்தோன்னே, உங்களுக்கு இந்த வசனத்தை பார்த்தோன்னே மனசுல ஒரு எண்ணம், நம்ம கூட ஜெபிப்போமே, இந்த மலை பேந்து போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெபிச்சாங்க. 2 நேரத்துல நல்லா தூங்கிட்டாங்க. காலையில ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஜெபித்த ஜெபம் மலை பேந்து போகும்னு ஜெபிச்சோம் இல்லையா, பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தா மலை அப்படியே தான் இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், எனக்கு நேத்துக்கே தெரியும் இந்த மலை பேந்து போகாது, அந்த ஜெபித்தோம், ஆனா நமக்குள்ள என்ன இல்ல விசுவாசம் இல்ல. உங்களை குறைவாக சொல்லவில்லை, என்னுடைய வாழ்க்கையில இருந்துதான் நான் சொல்லுகிறேன். அடிக்கடியாக நமக்கு ஒரு சந்தேகம் வருவதுண்டு, நடக்குமா? பொதுவாக நாம் எதை பார்த்து விசுவாசத்தில் குறைவுபடுகிறோம்? நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய பிரச்சனையை பார்த்து, மற்றவர்களுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது அதை பார்த்துவோ, அப்படித்தான் எனக்கும் நடக்கும். இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்வது, கிறிஸ்தவர்கள் ஜோஷியம் பார்க்க மாட்டோம், ஆனா சில பார்க்கிறவங்க ஆண்டவர் சொல்றதை காட்டியும் ஜோஷியக்காரன் சொன்னதை பார்ப்பாங்க. ஜாதகம் என்ன சொல்லுது அவங்க வாழ்க்கை, இதுதான் பலருடைய வாழ்க்கை. என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர், ஒரு வாலிபன், தன்னுடைய 13 வயதுல வேடிக்கையாக வகுப்பறையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா கைய பார்த்துட்டு சொல்லுவோம்ல, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அவங்க விளையாட்டாக உன்னுடைய 18வது வயதுல நீ செத்துருவ அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் சாதாரணமா விட்டுட்டான், 8th standard போயிட்டான், 10th நல்ல மார்க் வாங்கினான், 12th நல்ல வாங்கினான், நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணான் இன்ஜினியரிங். சரியாக அவனுடைய 18வது வயது ஆரம்பிக்கும் போது அது ஞாபகம் வந்தது. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து 18வது வயசுல நீ செத்துருவ அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வந்தது. 5 அவனை அறியாமல் அவன் உள்ளத்தில் ஒரு பயம்,
நல்ல ஒரு ஆவிக்குரியவன் கிறிஸ்தவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், உங்க உள்ளத்துல ஒரு பயம், நம்ம செத்துருவோமோ செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி அஞ்சல் இருந்து பார்த்தீர்கள் என்றால், அவனுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி, என்ன வியாதி என்றே சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் பலவீனப்பட்டு கொண்டே போகிறான், மெலிந்து கொண்டே போகிறான். எக்ஸாம் படிப்பு எல்லாத்தையும் மறந்துச்சான். எப்போதும் ஒரு பயம், இரவு நேரத்துல படுக்க கண் மூடினால் அவனுடைய ஃபியூனரல் சர்வீஸ் தான் அவனுக்கு தெரியுமா, அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான். வாயை திறந்து அப்படியே பிளட் வாமிட் பண்ணுவான். எல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணியாச்சு, எந்த வியாதியும் உள்ளத்துக்குள்ள செத்துருவேன், அதுதான் தீர்மானம். பல மாதங்கள் குடும்பமாக ஜெபித்தோம், எல்லாம் நடந்தது, டாக்டர்ஸ் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது, இனி சைக்காலஜிஸ்ட் தான் கொண்டு போகணும், இப்படியெல்லாம் நடந்தது. ஒரு இரவு நேரத்துல ஒரு அருமையான வாலிப சகோதரன் அவனோடு பேச ஆரம்பித்தான். இரவு நேரத்துல நெடு நேரம் பேசி கொண்டிருக்கும் போது அவன் உள்ளத்துல இருந்து இந்த காரியம் வந்தது, செத்து போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கே சொன்னாங்க, அதுதான் அன்றைக்கு அவனுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அவனுடைய விசுவாசம் மீண்டும் தூண்டப்படும்படியாக எல்லாரும் ஜெபித்தார்கள். சாதாரணமாக அன்றைக்கு பூரண சுகம் அடைந்தான். இன்றைக்கு நல்ல நிலையில் திருமணமாகி சந்தோஷமா இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை இது மாதிரி உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சின்ன காரியம் யாரோ சொன்னது உங்க அடி மனதுல பதிந்து, உங்களை அறியாமல் உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்த காரியம் நடைபெற முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்றால், என் செய்தியின் ஆரம்ப வேளையில அப்படிப்பட்ட தனி நபரோடு ஆண்டவர் திட்டமாக பேசுகிறார். அதை தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது பெற்றோர் அல்ல, மனிதன் அல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, வேலை இல்ல, சர்வவல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நன்றாய் அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. யாரோ சொன்னதை வச்சு உங்க வாழ்க்கைய அப்படியே ஜீரோ ஆக்கிடாதீங்க. வாழ்க்கை ஆண்டவர் என்ன சொன்னார், சிலர் என்னன்னா தவறான ஒரு காரியத்துக்காக விசுவாசம் கொள்வது, தன் இச்சையை நிறைவேற்றுவதற்காக. அண்ணன் எப்படி ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறார், எனக்கு இப்படி ஒரு வீடு வேணும், என் ஃப்ரெண்ட் எப்படி ஒரு கார் வாங்கி இருக்கிறார், அதனால எனக்கு வேணும், அவசியம் ஆண்டவருக்கு தேவை இது அது தெரியாது. அப்படிப்பட்ட காரியத்தில் விசுவாசம் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லாத ஒண்ணுக்காக அதையும் நன்றாக புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்லும் போது நல்ல விசுவாசம் வைக்கிற இந்த காரியத்துக்காக, ஒரு தவறான காரியத்துக்கு நீங்க விசுவாசம் வைக்க கூடாது. உங்க வாழ்க்கையை குறித்து கத்தர் என்ன சொல்லுறார், ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க கேட்கலாம், சிஸ்டர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, கவனிங்க, நீங்க வேதத்தை படிக்கிறீங்க, ஒரு நல்ல செய்தியை கேட்கறீங்க, ஒரு தரிசனம் சொப்பனம் பாக்குறீங்க, அதை குறித்து உங்கள் உள்ளத்துல ஒரு சமாதானம். இந்த காரியம் திருமண காரியம், உங்க வேலை காரியம், குடும்பத்தின் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க அதை குறித்து ஜெபித்து விட்டு இந்த செய்தியை கேட்கும் போது இந்த காரியம் பள்ளிச்சின்னு உங்க மனதுல படலாம், அதை குறித்து ஒரு சமாதானம். இத ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்கலாம், ஆண்டவரே இதை எனக்கு செய்யும். கலந்து போக கூடாது. வேதத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய பிரச்சனையின் நடுவிலும் எப்படி விசுவாசித்தாய், வெற்றியை பெற்றுக் கொண்டாள் என்று நான் வேகமாக சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமும் முதல் ரெண்டு அதிகாரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமும் கடைசி அதிகாரத்தில் நான் பார்க்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கை முடிவடைகிறது. யோசேப்பு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அடிமையாக்கப்பட்டு விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் வருகிறான். அங்கு அவன் மூலம் அந்த தேசம், அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவன் உயர்த்தப்படுகிறான். அவரோடு அந்த தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 70 பேர், ஆக 70 பேர் அங்கு இருக்கிறார்கள். திடீரென்று யோசேப்பு மரித்து போனான். நன்றாக கவனியுங்கள், இந்த ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலிருந்து ஒரு அந்நிய தேசத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது என்ன, யாரு வார்த்தை கவனித்தீர்கள் என்றால் சொல்லலாம், யாரு, வெரி குட், யோசேப்பு. எங்களுக்கு ஒரு யோசிப்பு இருக்கிறார், அவர் சொன்னா இந்த நாட்டுல எல்லாமே எங்களுக்கு சாதகமா இருக்கும், அவர் தான் ரொம்ப அறிவாளி, அவர்
ஆண்டவரை நம்பி நம்ம வாழ்ந்துடலாம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஒரு நாள் நீங்க சொல்லிருக்கலாம், எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இந்த உலகத்துல என் கணவர் தான், இல்ல என் தகப்பன், இல்ல என்னோட வேலை தான். நான் சொல்லட்டுமா, நித்தியமான இந்த எந்த காரியத்திலையும் நம்பிக்கை வைக்காதீங்க. ஆண்டவர் மேல முதல் நம்பிக்கை முழுசுமா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 2002 திடீரென்று என்னுடைய தகப்பனார் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். மலை போல இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, ஊர்லயும் சரி, அந்த அவங்களுடைய மொத்த ஸ்தாபனத்துக்கும் அப்படிதான். திடீரென்று மரணப்படுக்கை, கதறி கொண்டிருக்கிறோம், என்ன செய்யல தெரியாம. கடைசியில எங்க அப்பா மார்ச் மாதத்துல மரித்து போனார்கள். மரித்த அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல உறவினர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஒரு 10 பேர் எங்கள் சபையில் முக்கியமான மூப்பர்கள் என்று சொல்லலாம், நல்லவர்கள் என்று சொல்லலாம், ரொம்ப அன்பானவர்கள், உண்மையானவர்கள். இப்படி 10 பேர் என்ன சுற்றி நிக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், எங்க அப்பா போயிட்டாலும் என்னை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க, பரவாயில்ல, இவங்கெல்லாம் எனக்கு நிக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி ஒரு எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை அப்படியே வந்துருச்சுங்களேன். ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன், சமாதானமா இருந்தேன். ஆனா சொல்லட்டுமா, ஒரு 3 மாதங்களுக்குள் இந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட எங்க கூட இல்லை, எல்லாருமே எங்களை விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே, உம்மை தவிர, உங்களை தவிர இந்த உலகத்துல யார் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். அது வரைக்கும் விசுவாசம் இருந்தது. ஆனா இப்படி இப்படி மனுஷன் யாராவது ஒரு பக்கம் தலை சாய்க்கிறதுக்கு இடம் கிடைக்குமா? இதுதான் மனுஷ வாழ்க்கை. யாரையாவது புருஷனை, மனைவிய, யார் மேலேயாவது நம்பிக்கை அப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம் நினைப்போம். ஆண்டவர் விடல பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சேன். ஒரு ராஜா அவர்களுக்கு தோன்றினான், அவங்க முன்னால ஒரு ராஜா, யோசிப்பே தெரியாது, மக்கள் நடுங்குறாங்க. அவன் சொல்றான், நான் வசனத்தை வாசிக்கல, ஏன்னா டைம் போகுது. அவன் சொல்றான், இந்த ஜனம் பெருகாத படிக்கு ஆரம்பித்தார்கள். எப்படி தேவ ஜனத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தையை சொன்னாலும் என் ஆண்டவர் சும்மா விடுறதில்லை. அந்த வார்த்தையிலிருந்து அவர்களை மீட்டு, நீ கடைசியில ஒரு கட்டல போட்டான், எந்த குழந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பறக்குதோ, ஆண் பிள்ளைய அடிச்சுன்னா உடனே 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தையும் கொண்டு நாய் நதியில போட்டுருங்க. நைல் நதியில நிறைய முதல்ல இருக்குமா, சோ விழுங்கிடும், அப்படியே அழிச்சிடும். இதுதான் அவனுடைய சட்டம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. நான் சொல்றத கவனிங்க, இந்த சூழ்நிலையில் லேவியின் குடும்பத்தால், லேவி அந்த இதுல ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அங்க ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த சூழ்நிலையில அங்க ஒரு ஆம்பளை பையன் பறக்கிறான். நல்லா கவனிங்க, பெற்றோர் என்ன யோசிப்பாங்க சொல்லுங்க, என்ன யோசிப்பாங்க? சாதாரணமா சட்ட நாட்டுல இருக்கு, 2 வயசுக்கு கீழ உள்ள எல்லா ஆண் குழந்தை பிறந்துட்டாலே நைல் நதியில போட்டுடணும். நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சட்டம்தான் அது, ராஜாவுக்கு நம்ம கீழ்படியணும். அவங்க வீட்டுல ஆம்பளை பிறந்துச்சு, அவங்க நைல் நதியில போட்டாங்க.
இவங்க வீட்டுல பிறந்துச்சு அவங்களும் நைல் நதியில போட்டுட்டாங்க, நம்ம வீட்டுல பிறந்தா நம்மளும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், பயமா இருக்குதா என்ன பார்த்தா, எல்லாரும் வாய் மூடிட்டு சொல்லுங்கல என்ன செய்யணும், நைல் நதியில. அது சாதாரண காரியம். இப்போ உங்களை பழைய ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு வசனம், ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ உன் தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டப்பா, 4வது தலைமுறையில மீண்டும் நான் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். இதை எப்படியோ இந்த குழந்தை பிறந்துச்சு அந்த அம்மா அறிஞ்சிருப்பாங்க, அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, அம்மா கொஞ்ச நாள் தான் நம்ம இப்படி கஷ்டப்படுவோம், 4வது தலைமுறையில நம்ம மீண்டும் போயிடுவோம் நம்ம ஊருக்கு. இப்ப அவ யோசிக்கிற, ஓ என் பையன் பிறந்திருக்கிறது அந்த 4வது தலைமுறை, நான் இப்ப இருக்கிறது கஷ்டத்துல, ராஜா இல்ல அப்படி ஒட்டுக்கிறான், செஞ்சதை செய்யணும், ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்றான், எரிக்கிறதுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன், கஷ்டம். ஆனா அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எங்களை யாரோ ஒருத்தர் மீட்டுட்டு வெளியே வருவாங்க கண்டிப்பா. ஒருவேளை தன் பிறந்த குழந்தைய பத்தி யோசிக்கிறான், நல்லா கவனிக்க, அவ யோசிக்கிறா, ஒரு சாதாரண பெண் அல்ல அவள், அன்னைக்கு அவளுக்கு என்ன அறிவுக்கு சான்ஸ் இல்ல, அவ சும்மா கல்லுதான் செஞ்சிட்டு இருக்கிறான். அவள் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை, என் கையில இருக்கிற இந்த குழந்தை ஒருவேளை இந்த ஜனத்துல இருந்து மீட்டு கொண்டு வர்ற ஒரு மனுஷனா மாறக்கூடுமே, ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. பிரியமானவர்களே, உங்க கையில ஆண்டவர் கொடுத்துருக்கிற குழந்தைகளை பத்தி சின்ன எண்ணம் வைக்காதீங்க. நல்ல பேர் போடுறோம், ஜோசப்புன்னு பேர் போடுறோம், ஜெரமியா பேர் போடுறோம், நிறைய பேர் போடுறோம். ஆனா அந்த பேர், அந்த மனிதன் எப்படி இருந்தான், அதே போல என் குழந்தை மாறணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைக்கிறோமா? இவா ஒரு சாதாரண குழந்தை, எல்லா வீட்டுக்கும் நடந்ததுதான், எனக்கும் நடக்கும், யோசிக்கல. அந்த குழந்தைய கையில எடுத்து வச்சுட்டு சொல்றா, ஒருவேளை நீ எங்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்க கூடுமே, உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தணும்பா அப்படின்னு நினைச்சிச்சு. என்ன பண்ணா, 3 மாதம் எப்படி இல்லாமோ யாருக்கும் சத்தம் கேட்காம ஒழிச்சு ஒழிச்சு வீட்டுல வச்சுட்டா. இப்ப குழந்தை சத்தம் ரொம்ப போடுது, எல்லாருக்கும் கேட்டுரும், கேட்டுட்டா ராஜா பெரிய பனிஷ்மெண்ட். அதனால என்ன செஞ்சா, யோசிச்சா, ஆண்டவரே என்ன செய்ய, ஆண்டவரே இந்த குழந்தை நிச்சயமா எங்களை மீட்கிற ஒரு மனுஷனா தான் இருப்பான், ஆனா என்ன நான் எப்படியாவது காப்பாத்தணுமே. பாருங்க, நல்லா கவனிங்க, சூழ்நிலைய அவ பார்க்கல, பிரச்சனைய அவ பார்க்கல, சட்டத்தை அவ பார்க்கல, அடுத்த வீட்டுல என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன நடந்தது பார்க்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பார்க்கிறோம், யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்கு என்ன நடந்தது அதுதான் எனக்கு நடக்குமோ, இதைதான் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு நாள்ல என் மகள் இங்க இருக்கிறான், அவள் 10th நல்லா படிச்சா, 11th 12th அவ ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சா, 12th ஆரம்பிச்சதுல இருந்து படிக்கவே இல்லை. ஜனவரி வந்தது, ஜனவரியில அவ சரி எக்ஸாம் எழுதணும், இன்னும் நாங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, எப்படியோ விசுவாசம், எங்களுக்கும் நல்ல விசுவாசம், சரி எழுத வச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவ ஒரு டீச்சர் அவள் வீட்டுக்கு அனுப்பினேன், அவள்கிட்ட படிக்கிறதுக்காக இல்ல, ஜனவரி மாதத்துல மார்ச்ல எக்ஸாம், இன்னும் 2 மாசம் 1 மாசம் கூட படிக்க முடியாது. அனுப்பினப்போ இவ போயிட்டு இவ வர்றதுக்கு முன்னாடி அவன் எனக்கு கால் பண்றான், நீ வந்து தயவு செய்து இந்த வாட்டி ஈவினிங்ஸ் எக்ஸாம் எழுத வைக்காத, ஏன்னா எதுவுமே படிச்சிடல, அதனால அவ ஃபெயில் ஆயிடுவான் நிச்சயம், ஃபெயில் ஆனா நீயும் கஷ்டப்படுவா அவளும் கஷ்டப்படுவான். பாருங்க, அது வரைக்கும் எனக்கு விசுவாசம் இருந்துச்சு, அவ சிக்கானாலும் ஆண்டவர் எப்படியாவது சேர்த்து தருவா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சாதாரண மனுஷி ஆயிட்டேனா, எவ்வளவு வசனத்தை பிரசங்கித்து இருக்கிறேன் எல்லாம் தான், என் விசுவாசம் தளர்ந்து போச்சு. உடனே நினைச்சேன், கண்டிப்பா அப்படிதான், ஃபெயில் ஆனா அது ரொம்ப கஷ்டம். அவ சொல்றா நெக்ஸ்ட் இயர் அவ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போட்டோம். என் கணவன் வந்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான், உடனே அவளும் என்னோட சேர்ந்து சரி அப்ப நம்ம நெக்ஸ்ட் இயரே பார்த்துப்போம், எதுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்தணும், நைட்டு 6 வரைக்கும் ஜாப் பண்ணோம், கலங்கினோம்,
எப்படி இப்படி ஒரு காரியம் 1 இயர் வேஸ்ட் ஆகுது எல்லாம் நினைச்சிட்டு காலையில அவ ஸ்கூல் கிளம்பினான். கிளம்பி அவ போகும்போது நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், போய் முழங்கால நிக்கிற முழங்கால நிக்கிற நான் பாக்குறேன், கண்கள் வந்து கண்ணீர் வருது, நானும் அழுகிறேன், என்ன செய்யலே தெரியல. ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு ஓடி வந்தா வந்து என்ன புடிச்சிட்டு சொன்னா, மம்மி 1 வருஷமா கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் சொல்லி சொல்லி அனுப்பினீங்களே, இதுக்குதானா என்ன அப்படி சொன்னீங்க? அந்த கிறிஸ்து இப்ப மறைச்சிச்சாரா? என்னை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுவா அறிக்கப்பட்டு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நான் எக்ஸாம் எழுதத்தான் செய்வேன், நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகத்தான் செய்வேன், என்ன ஆண்டவர் நல்ல இடத்துல வைக்கதான் போறார். ஹல்லேலூயா! பெரிய விசுவாச வீராங்கனா, ஆனா என் மகள் மூலம் தொடப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் அவ ஸ்கூல் போகும்போது ஒரு வசனம் சொல்லி அனுப்புவேன், இந்த வசனத்தை இன்னொரு வசனத்தை நீ ஸ்கூல் போற வரைக்கும் இந்த வசனத்தை மட்டும் வாயில சொல்லிப்போ அப்படியே சொல்லிட்டு போவான். வசனம்லாம் இருந்தது எனக்குள்ள, அறிக்கையெல்லாம் இருந்தது, ஆனா இல்ல, என்ன இல்ல, சூழ்நிலை வரும்போது விசுவாசம் இல்லை. அவ பாருங்க, கஷ்டப்பட்டுதான் எக்ஸாம் எழுதினா, ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு பெரிய வாரா தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா அவ ஆசைப்பட்டது போல காரணி யூனிவர்சிட்டியில போய் படிச்சா, வேலை பார்த்தா, நல்ல ஒரு கணவனை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து இன்னைக்கு இங்க இருக்கிறான், சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொன்னது சொன்னது, அதுல மாற்றமே இருக்காது. எத்தனை பேர் மாறினாலும் பாருங்க, இந்த தாய், இந்த தாயுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? நிறைய பைபிள்லாம் படிப்பீங்கல்ல, இந்த தாயுடைய பெயர் யாத்ராகம 2 அதிகாரத்துல சொல்லப்பட்ட இப்ப சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இன்னும் கொஞ்சம் போட்டு நான் சொல்றேன். இப்போ இவ அந்த பிரச்சனையை பாக்குறா, என்ன பிரச்சனை? 2 வயசு குழந்தை எல்லாம் நைல் நதியில போடணும், ஆனா பார்க்கிற ஒரு விசுவாசம், நல்லா கவனிங்க, பிரச்சனையை பார்க்கறதுல ஒரு விசுவாசம். எப்படி பாக்குறோம்? இவ பாக்குறது நைல் நதியில சாக போற குழந்தை இல்ல, என்ன குழந்தை? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வர்ற ஒரு லீடரை அவனுக்குள்ள பாக்குறான். உங்க குழந்தையை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து மனுஷன் சொன்னதில்லை, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு நாள் பேசியிருப்பாரு, ராஜா சட்டம் போட்டது உண்மைதான், எல்லா குழந்தையும் சாகிறது உண்மைதான், அழகுள்ள குழந்தைக்குள்ள நான் ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறேன், அவன் இந்த சமத்தை மீட்டு வெளியே கொண்டு வருகிற ஒரு ரட்சகனா இருக்க போகிறான். அப்பா சொல்லியிருப்பாரு, ஐயோ இது என்னது, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன தப்பு பண்ற, சொல்றா இல்ல, எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது, எனக்குள்ள ஒரு கனவு இருக்குது, எனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது. இருக்கிறதுல சில உங்கள் தரிசனத்தை கூட நீங்க மறந்து போயிருக்கலாம், ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படி. ஐயோ இல்ல சிஸ்டர், நான் கடந்து வருகிற பாதை யாருமே கடந்து வரலன்னு நீங்க சொல்லலாம், ஆனா ஒரு நாள்ல உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறீங்களா? அதை நினைக்கிறீங்களா? உங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்த போறேன், ஆனா அதற்கு முன் நீ எப்படி எல்லாம் பாடுபட வேண்டும், அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இவ சொல்றா, இவனை நான் சாக கொடுக்க மாட்டேன். அவளுக்குள்ள பார்க்கிற விசுவாசம், 2வது ஒரு பயம் அவளுக்குள்ள, ஐயோ நம்ம எப்படி வச்சிட்டு இருக்குமே, என்ன நடக்கும்? இப்ப அந்த பயத்தை தூக்கி தள்ளுறா,
என்ன நடக்குதோ நடக்கலையோ சாக கொடுக்க மாட்டேன். பயத்தை புறம்பாக்குகிற விசுவாசம், பயத்தை தள்ளுற. இப்போ நமக்கு நிறைய வேலையில விசுவாசம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நின்றுவோம், ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். சரி, ஒரு ஞான பெட்டி எடுத்தா உள்ளும் புறமும் பிசுனெல்லாம் பூசி குழந்தைய படுக்க வச்சா, படுக்க வச்சுட்டு சொல்றா பாருங்க, அதே ராஜா எப்படி சொன்னாலும் அப்படிதான் செய்ய போறேன், கொஞ்சம் ஒரு நல்ல அழகா செய்யற அவ்வளவுதான். ராஜா என்ன சொல்லியிருந்தாரு, நைல் நதியில தூக்கி போட்டுடணும். நைல் நதியில தான் போட போறா, அங்க முதலைகள் தான் வரும். ஆனா அவளுக்கு நல்லா தெரியும், அந்த நைல் நதியில பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வருவோம். அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது, அங்க முதல வராது இல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் குழந்தைய விட்டுடலாம். பாருங்க, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி கிரியே செய்து பாருங்க. அவன ஒரு ரட்சகனாகவே அவ பார்த்துட்டே இருக்கிறான், அங்க கொண்டு வைக்க போறான். சரி, இதோட முடிஞ்சு இவ்வளவு நாள் எப்படியோ காப்பாத்திட்டேன் சிஸ்டர், இவ்வளவு நாள் எப்படி இல்லாம என் விசுவாசத்தை அக்க வச்சு கடிச்சு புடிச்சு வந்துட்டேன், இனி கடவுள் கையில. அப்படி அவன் நினைக்கல, அங்கே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் கொண்டு விட்டனா என்ன நினைக்கிறான், பார்வோன் குமாரத்தி பாப்பா நிச்சயமா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். அவனுடைய மூத்த மகள் அங்க கொண்டு விட்டுருக்கா, கரெக்டா நீ பாத்துக்கோ அவங்க என்ன சொல்றாங்க கவனி. அதே போல அவன் அங்க நிக்கிறா, பார்வோன் குமாரத்தி குளிக்க வர்றா, ஒரு குழந்தை ஏதோ ஒரு பெட்டி இருக்குது, திறந்து பாக்குறா ஒரு அழகான குழந்தை. அவன் மனசு கேட்கல, ஐயோ இதை எப்படியாவது காப்பாத்தினோம், நம்ம கொண்டுட்டு போலாம், ஆனா எப்படி இந்த குழந்தைய காப்பாத்துறது, சின்ன குழந்தையா இருக்குதே அப்படின்னு அவ சொல்றா தன் தாதிமார்கிட்ட. இப்படி உடனே அந்த அக்கா ஓடி வர்றா, அம்மா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு தாய நான் கூட்டிட்டு வரப்பமா, ஓ கூட்டிட்டு வந்துரு. ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வர்றா, அம்மாவை கூட்டிட்டு வந்து அப்போ அந்த பார்வோன் குமாரத்தி இவனை தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவனுக்கு மோசேன்னு சொல்லி பேர் போடுவா. இதுதான் மோசேயுடைய வாழ்க்கை. இவன் என்ன செய்கிறான், பின்தொடராவது விசுவாசம் பாதியில நிக்கல, சரி தண்ணிக்குள்ள போட்டுட்டோம், இனி என்ன வேணா போட்டோம், அப்படி இல்ல, எப்படியும் என் மகன் பிழைப்பான், என் மகன் இந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வருவான், ஒரு ரட்சகனா, ஒரு தலைவனாக, ஆண்டவர் சொன்ன ஒரு மனிதனா வருவான்றதுக்காக அவ போராடுறான். பாருங்க, அவ வீட்டுல வளர்றான், திரும்ப கொண்டு பார்வோன் வீட்டுல விட்டாச்சு. அவன் மோசே உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தான். எந்த ராஜா அவனை அழிக்கணும்னு சட்டம் போட்டாரோ அதே ராஜா வீட்டுல அவன் வளர்றான். யாரு யாரு இந்த மோசே? ஜனங்களை அடிமைப்படுத்தி இவங்களை அப்படியே ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ராஜா வீட்டுல அவனுக்கு எதிராளி எப்படி இருக்கான், வளர்ந்துட்டு இருக்கிறான். கவனிக்கிறீங்களா, உங்களை அழிக்கணும், உங்க வாழ்க்கைய நிர்மூலமாக்கணும், நீங்க ஒண்ணு இல்லாம போகணும்னு நினைக்கிறவங்க முன்னாலேயே அவங்க மத்தியிலேயே ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை பெரிய ஆளாக்க முடியும். ஆனா ஒன்றே ஒன்று, உங்கள் விசுவாசம் மட்டும் தளர்ந்து போக கூடாது. முதலாவது பிரச்சனையை பார்க்கிற ஒரு விசுவாசம், ரெண்டாவது பயத்தை புறம்பே தள்ளுகிற விசுவாசம், மூன்றாவது கிரியை செய்கிற விசுவாசம், பின்தொடர்கிற விசுவாசம். கவனிங்க, இந்த விசுவாசம் நான்கு காரியங்களை உங்க மனசுல வைங்க. இன்றைக்கு உங்கள் பிரச்சனை எதுவா இருக்குது, எனக்கு உங்க வாழ்க்கையை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க சந்தித்து வருகிற பிரச்சனைகள் எனக்கு தெரியாது, உங்க குடும்ப பின்னணியும் எனக்கு தெரியாது, நீங்க எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்,
உங்களுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, ஒருவேளை இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் அதை மட்டும் முன்னால வைக்க. ஒருவேளை உங்க நம்பிக்கை தவறான ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், இன்றைக்கு அந்த நம்பிக்கையை மாற்றி வைங்க. ஆண்டவர் மேல அவளுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் இருந்தது என்றால், ஆண்டவரை நன்றாக அறிந்த உங்கள் என் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக இன்னைக்கு நீங்க சந்தித்து வருகிற பிரச்சனையில, சோதனையில, உங்க குடும்ப பின்னணியத்துல ஆண்டவர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நீங்க செய்ய வேண்டியது நாளுக்கு நாள் உங்க விசுவாசத்தை பெருக்குங்க, வார்த்தைய சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணுங்கிற வார்த்தையில திடமா இருங்க, அசைக்காதீங்க, அசைக்க விடாதீங்க. புருஷன் ஒருவேளை சொல்லலாம், என்ன நம்புகிற விடாதீங்க, ஆண்டவர் மாற்றுவார். உங்க மனைவி ஒருவேளை உங்களை அதைரியப்படுத்தலாம், அதைரியப்படுத்தலாம், விட்டு கொடுக்காதீங்க. நிச்சயமாக என் ஆண்டவர் செய்வார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம்.